ஹாய் வெல்கம் டு Home மேக் அ ஹாபி இன்றைக்கி நம்ம சேனலில் கிருஷ்ண ஜெயந்திக்கான கிருஷ்ணா ஆக்சசரிஸ் எப்படி பண்ணுறது அப்படிங்கறத தான் பார்க்க போகிறோம் ஸோ நான் வந்து ஒரு த்ரீ இயர்ஸாக என்னோட பேபிக்கு வந்து கிரீடம் ஃப்ளூட் இதெல்லாம் வந்து ரெடி பண்ணிட்ருக்கேன் ஸோ அதை இந்த வருஷம் வந்து நான் ரெடி பண்ணக்கூடிய எல்லா ஆக்சசரிஸுமே உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்றதான் இந்த வீடியோவை போஸ்ட் பண்ணுறேன் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இது பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி வந்து ப்ளூ கலர் லிட்டர் ஷீட் எடுத்துருக்கேன் இது வந்து சம்மட் அந்த கிருஷ்ணா ப்ளூ இருக்கும்ல ஆக்வா ப்ளூ ஸோ அந்த ப்ளூ தான் இது பட் இந்த வீடியோவில் பார்க்கும்போது அது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ அந்த கலர் வாங்கிக்கோங்க இன்கேஸ் உங்களுக்கு கோல்டன் கலர் பிடிக்குன்னா கோல்டன் கலர் ஷீட் ஸோ அது உங்களோட விருப்பம் தான் ஸோ இன்றைக்கி நான் வந்து இந்த கலர் தான் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன் அண்ட் இதுக்கப்புறம் ஸோ நெக்ஸ்ட் வந்து சேம் கலர்லேயே வந்து சார்ட் பேப்பர் எடுத்திருக்கேன் உங்களுக்கு போர்டு அந்த மாதிரி கன்வீனியன்ட்டாக இருக்குன்னா நீங்கள் அது கூட எடுத்துக்கலாம் லிட்டர் ஷீட்டுக்கு கீழே வைக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து கிரீடத்தில் ஒட்டுறதுக்காக ஸ்டோன்ஸ் எடுத்திருக்கேன் அதுக்கப்புறமேட்டு எலாஸ்டிக் அண்ட் இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பெரிய ஸ்டோன்ஸ் இதெல்லாம் ப்ளவுஸில் நம்ம ஸ்டிக் பண்ணுவோம் இல்லையா ஸோ பேட்ச் ஒர்க்கு யூஸ் பண்ணுற அந்த மாதிரியான ஒரு ஸ்டோன்ஸ் வந்து பெரிய பெரிய ஸ்டோன் ஒர்க்ஸ் வந்து எடுத்திருக்கேன் இல்லைனா நீங்கள் குஞ்சன் ஸ்டோன்ஸ் ஓட்டிட்டு அதுக்கு மேலே பால் செயின் அந்த மாதிரி கூட நீங்கள் ஒட்டி ரெடி பண்ணிக்கலாம் எலாஸ்டிக் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபேன்சி ஸ்டோரில் மீட்டர் கணக்கில் கேட்டிங்கனாலே உங்களுக்கு கொடுப்பாங்க இன்கேஸ் உங்களுக்கு எலாஸ்டிக் கிடைக்கல அப்படின்னா இப்போ கண்டிப்பாக எல்லார் வீட்லுமே மாஸ்க் இருக்கும் ஸோ அந்த மாஸ்கில் இருக்க எலாஸ்டிக்ஸ் கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் ஒரு டிப் என்னென்னா அந்த கிரீடத்தில் ரேப் பண்ணுறதுக்கு வந்து ரோப் யூஸ் பண்ணாதீங்க ஏன்னா ரோப் வந்து குழந்தைங்க வந்து கட்டுறதுக்கு சரியாக காமிக்க மாட்டாங்க குட்டி பாப்பாவாக இருந்துச்சு அப்படின்னா ஸோ அப்போ வந்து எலாஸ்டிக் போகிறது தான் ஈஸியாக இருக்கும் நெக்ஸ்ட் வந்து இன்கேஸ் உங்களுக்கு கிளிட்டர் ஷீட் கிடைக்கல அப்படின்னா இந்த மாதிரி ஷீட்ஸ் கிடைச்சதுன்னா கூட நீங்கள் இந்த மாதிரி ஷீட்ஸ் வச்சு கூட கிரீடம் ரெடி பண்ணிக்கலாம் பிகாஸ் நான் ஃபர்ஸ்ட் இயர் வந்து அந்த ஷீட் வச்சு தான் வந்து கிரீடம் ரெடி பண்ணேன் பட் அதை கம்பேர் பண்ணும்போது இந்த கிளிட்டர் ஷீட்ஸ் யூஸ் பண்ணும்போது பார்க்குறதுக்கு அதோடய லுக் வந்து சூப்பராக இருக்குது நெக்ஸ்ட் வந்து ஃபோம் ஷீட்டோட பேக் சைடில் வந்து உங்களுக்கு என்ன பேட்டர்ன் வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு கிரீடமோட டிசைன் வந்து வரைஞ்சிக்கோங்க ஸோ உங்கள் குழந்தையோட ஹெட் சைஸ் எடுத்துக்கோங்க அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து நீங்கள் வந்து சைஸ் வச்சு அந்த பேட்டர்ன் வந்து ரெடி பண்ணுங்க ஸோ ஹைட் அண்ட் வைஸ் வந்து உங்கள் குழந்தையோட சைஸ் வச்சு ரெடி பண்ணிவிட்டு ஹாஃப் சைடு வரைஞ்சிட்டு அதை மடக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் கட் பண்ணுங்கள் இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஒரு பக்கம் ஒரு ஒரு மாதிரி இருக்கும் இல்லை நீங்கள் ஒரு பேப்பரில் ஸ்டென்ஸில் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் ஷீட்டில் வச்சு வர வரைஞ்சி கட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி வரைஞ்சிட்டு அதுக்கப்புறமேட்டு கட் பண்ணிக்கோங்க அண்ட் இந்த ஹெட் சைடில் வந்து சும்மா இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக இல்லாமல் ஒரு கேர்வ் மாதிரி வரைஞ்சிக்கோங்க ஸோ அது கிரீடத்தில் பார்க்கும் ரொம்ப அழகாக இருக்கும் ஸோ அதனால இந்த மாதிரி ஒரு கேர்வ் மாதிரி வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் வந்து ஃபுல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க கட் பண்ணதுக்கப்புறம் இந்த கிரீடத்தோட ஷேப் வந்து இப்படி தான் இருக்குது ஸோ இப்போ பாருங்கள் கீழே வந்து ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்குது இல்லையா ஸோ இப்போ அந்த கேர்வ் கொடுத்ததுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஸோ இப்போ அந்த கேர்வை வந்து நான் கட் பண்ணிடுறேன் அண்ட் இப்போ கட் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் ஸோ இது பார்க்கறதுக்கு வந்து அழகாக இருக்கும் ஸோ நெத்தியில் நீங்கள் நாமம் போட்டுட்டு இதை வைக்கும்போது ரொம்பவே அழகாக இருக்கும் குழந்தைங்களுக்கு இது இந்த பேட்டர்னை வந்து சார்ட் பேப்பரில் வந்து சேம் அதே மாதிரி ட்ரேஸ் பண்ணி எடுத்துகிட்டு அந்த சார்ட் பேப்பரையும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஸோ இப்போ இது ரெண்டுமே வந்து நாம் வந்து ஒன்றா ஓட்ட போகிறோம் இப்போது இது ரெண்டுமே வந்து ஒன்றா ஒட்டியாச்சு நான் எதுக்காக வந்து ஃபோம் ஷீட்டு பின்னாடி சார்ட் ஓட்டும் அப்படின்னு சொல்கிறேன்னா நீங்கள் நினைக்கலாம் அப்படியே ஃபோம் ஷீட்லேயே வந்து எலாஸ்டிக் ஃபிக்ஸ் பண்ணலாமா லாஸ்ட் இயர் நான் அந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு குழந்தைக்கு இழுத்து மாட்டும் போது அது பிரிஞ்சிருச்சு ஸோ கண்டிப்பாக ஷீட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா பின்னாடி ஒரு அட்டையோ இல்லை சார்ட் பேப்பரோ கட்டாயமாக யூஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதில் வந்து இந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிக்கலாம் ஸோ உங்களுக்கு என்ன ஸ்டோன்ஸ் பிடிச்சிருக்கோ அதுக்கேற்ற மாதிரி வாங்கிக்கோங்க ஸோ இது வந்து நான் லாஸ்ட் இயர் யூஸ் பண்ணதோட பேலன்ஸ் ஸ்டோன்ஸ் தான் இதெல்லாம் ஸோ அதையே வந்து நான் கொஞ்சம் அழகாக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு டிசைட் பண்ணி புதுசாக எதுவுமே வாங்கல ஸோ லாஸ்ட் இயர் யூஸ் பண்ணதில் இருக்க கலர்ஸையே வந்து கொஞ்சம் மேட்ச் பண்ணி அரேஞ்ச் பண்ணிக்கிறேன் ஸோ உங்களுக்கு எப்படி விருப்பமோ அதுக்கேற்ற மாதிரி அரேஞ்ச் பண்ணி பார்த்துட்டு அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க இது ஒட்டுறதுக்கு நான் வந்து ஃபெவிகால் தான் யூஸ் பண்ணேன் ஸோ வேறு எதுவுமே யூஸ் பண்ணல ஸோ ஃபெவிகால் யூஸ் பண்ணி நல்லா ஸ்டிக் பண்ணிவிட்டு ஒரு டென் மினிட்ஸ் காய விடுங்க அதுக்குள்ளவே இதை வந்து நல்லா ஒட்டிக்கும் நெக்ஸ்ட் வந்து நான் ஸ்டோன்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ணிக்கிறேன் ஸோ சென்ட்ரில் வந்து கொஞ்சம் அழகாக வந்து ஒரு ரவுண்ட் ஷேப் வந்து அந்த இடம் கொஞ்சம் ப்ளைனாக இருக்க மாதிரி இருந்துச்சு ஸோ அதனால் வந்து ஒரு ரவுண்ட் ஷேப்பில் வந்து நான் அரேஞ்ச் பண்ணிக்கிறேன் ஸ்டோன்ஸை அண்ட் நெக்ஸ்ட் வந்து இதை சுற்றியுமே வந்து கொஞ்சம் ப்ளெய்னாக இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக ஸ்டோன் அரேஞ்ச் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு ஸ்டோன்ஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் பால் செயின்ஸ் இது மாதிரி கூட நீங்கள் அரேஞ்ச் பண்ணிக்கலாம் ஸோ இதில் ஒரு டிப்ஸ் சொல்கிறேன் உங்களுக்கு ஸ்டோன்ஸ் அரேஞ்ச் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு பென்சில் எடுத்துக்கோங்க ஸோ அந்த ஃபெவிகால் கொஞ்சமாக ஃபெவிகால் எடுத்துக்கோங்க ஸோ இந்த மாதிரி ஃபெவிகால் எடுத்துகிட்டு நீங்கள் ஸ்டோனை வந்து தொட்டு இது மாதிரி எடுக்கும் அந்த ஸ்டோன் வந்து அழகாக அந்த ஃபெவிகாலில் வந்து ஒட்டிக்கும் அதுக்கப்புறமேட்டு நீங்கள் அதை எடுத்து உங்களோட கிரீடத்துல ஓட்டிக்கலாம் ஸோ இந்த டிப் வந்து ட்ரை பண்ணி பாருங்க பிகாஸ் ஸ்டோன்ஸ் வந்து அப்படியே எடுத்து கையில் ஓட்டுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஸோ அதனால் இந்த மாதிரி ஃபெவிகாலில் தொட்டு தொட்டு எடுத்து ஓட்டும் போது டக்கு டக்கு டக்குன்னு வரும் உங்களுக்கு ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் இல்லை நீங்கள் யூஸ் பண்ணுவீங்களா பெயிண்டிங் ப்ரஷ்ஷு அதோட பேக் சைடில் கூட யூஸ் பண்ணலாம் தொடப்பக்குச்சி குச்சி இந்த மாதிரி எது இருக்கோ அதோட டிப்பில் ஃபெவிகால் தொட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் டக்கு டக்குன்னு ஒட்ட முடியும் உங்கள் கிட்ட ஸ்டோன்ஸ் இல்லைனா நீங்கள் பால் செயின் அந்த மாதிரி கூட நீங்கள் சுற்றி ஓட்டி உங்கள் க்ரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி டிசைன் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் முடிஞ்சிச்சு ஸோ இது வந்து நான் லாஸ்ட் இயர் ரெடி பண்ண கிரீடம் ஸோ இதோட ஷேப்பும் பாருங்கள் ஸோ அதுக்காக தான் உங்களுக்கு காட்டுறேன் ஸோ இதோட ஷேப் வந்து கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும் அண்ட் அதோட ஷேப் வந்து வேறு மாதிரி டிசைன் பண்ணியிருந்தேன் ஸோ உங்கள் பேட்டர்ன் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதுக்கேற்ற மாதிரி பேட்டர்ன் வந்து டிசைன் பண்ணிக்கோங்க இந்த லாஸ்ட் இயர் பண்ண கிரீடத்தை நான் என்ன மிஸ்டேக் பண்ணேன் அப்படின்னா பின்னாடி வந்து நான் எந்த ஷீட்டுமே ஒட்டலை ஸோ அதை ஒட்டாதனால என்ன ஆச்சுன்னா நான் எலாஸ்டிக் போட்டு டைட் பண்ணும்போது அந்த சைடில் வந்து பிஞ்சு வந்துருச்சு ஸோ அதனால் வந்து இந்த கிரீடம் வந்து என்னால் லாஸ்ட் இயர் வைக்க முடியல செஞ்சுனே தவிர பட் அழகாக இருந்துச்சு ஆனால் குழந்த தலையில் வந்து அதை வைக்கவே முடியல ஸோ மாட்டும் போதே வந்து அந்த ஃபோம் வந்து பிஞ்சிடுச்சு ஸோ எவ்வளோ ட்ரை பண்ணேன் பட் அதை என்னால் வந்து ஃபிக்ஸ் பண்ணவே முடியல ஸோ அதனால தான் சொல்கிறேன் பின்னாடி ஏதாவது அட்டையோ இல்லை சார்ட் பேப்பரோ ஒட்டி நீங்கள் வந்து கிளிட்டர் ஷீட் யூஸ் பண்ணுற மாதிரி மாதிரி இருந்தது தான் அதுக்கப்புறம் எலாஸ்டிக் போடுங்க ஸோ அப்போ வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும் அண்ட் அதுக்கப்புறம் இதுவும் நான் ரெடி பண்ணி வச்சிருந்தேன் ஸோ அதனால் வந்து அந்த கிரீடத்துக்கு பதில் நான் இதை தான் வந்து லாஸ்ட் இயர் என் பையனுக்கு போட்டேன் இன்கேஸ் நீங்கள் பேபி கேர்ள் வச்சுருக்கீங்க அப்படின்னா ஸோ நிறைய ஹேர் இருக்குது கொண்டை போட முடியும் அப்படின்னா இந்த மாதிரி பேண்டில் வந்து ஒட்டிட்டு அதுக்கு மேலே இந்த மாதிரி ஏதாவது ஒரு டிசைன் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து பிகாக் ஃபெதர் வச்சுக்கோங்க அந்த ஒட்டினதை வந்து நல்லா தச்சிருங்க ஏன்னா எலாஸ்டிக் பேண்ட் போது அது பிரிஞ்சு வந்துடுது ஸோ அந்த பேட்ச் ஒர்க்கை வந்து நல்லா ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி பண்ணுங்கள் ஸோ பேபி கேர்ளுக்கு வந்து நீங்கள் கொண்டை போட்டு முடியிருந்துச்சு அப்படின்னா போடும்பொழுது இது வந்து நம்ம கிருஷ்ணர் கொண்டை வச்ச மாதிரியே வந்து அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு ஸோ இதையும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இதுக்கு சைடில் வந்து இந்த டேசில்ஸ் எல்லாம் விற்கும் இல்லையா ஸோ இந்த மாதிரி வந்து டேசில்ஸ் கிடைக்கும் ஸோ அதையும் ரோப் போட்டு கட்டி வச்சுருந்தேன் ஸோ அதை வந்து அந்த கொண்டையில் வந்து சுற்றி வந்து கட்டிட்டேன் ஸோ அதனால் பார்க்கும்போது அந்த கொண்டைக்கு மேலே இந்த சைடில் தொங்கும் போது அழகாக இருந்துச்சு ஸோ இதையும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ எப்பவுமே கிரீடம் வைக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாகவும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் கிளிட்டர் ஷீட் ஓட்டும் போதும் பின்னாடி வந்து அட்டை இல்லை ஏதாவது ஒரு ஷீட் ஒட்டி வைங்க இல்லைனா வந்து அந்த இர மயில் தொகையோட வெயிட்டில் வந்து அந்த அந்த ஷீட்டுமே பின்னாடி பின்னாடி இருந்தது ஸோ இதையும் வந்து ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இந்த என் பையனுக்கு எப்படி வச்சுருந்தேன்றதை இன்ட்ரோடக்ஷன் பிக்சர்லேயே பார்த்துருப்பீங்க அவ்வளோதான் இதோட பேக் சைடில் வந்து இப்போ செலஃபான் டேப் போட்டு பீகாக் ஃபெதர் யூஸ் பண்ணிட்டேன் நீங்கள் ஒன்ஸ் வந்து குழந்தைகளுக்கு நே தலையிலலாம் வச்சதுக்கப்புறமேட்டு இந்த பீகாக் ஃபெதரை எடுத்து ஒரு நோட்டில் அந்த மாதிரி சேவ் பண்ணி வச்சுக்கோங்க பிகாஸ் நெக்ஸ்ட் இயர் வந்து தேவைப்படும் ஏன்னா அடிக்கடி வந்து பீகாக் ஃபெதர் வந்து கிடைக்க மாட்டேங்குது ஸோ அதனால் வந்து சொல்கிறேன் அவ்வளோதான் இப்போ ரெண்டு சைடுமே வந்து ஹோல் போட்டு எலாஸ்டிக் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க எலாஸ்டிக் வந்து ஃபிக்ஸ் பண்ணும்போது இந்த மாதிரி பேக் சைட்லேருந்து விட்டு ஃப்ரண்ட் சைடில் கொண்டு வாங்க அப்போ தான் வந்து கரெக்டாக வரும் ஏன்னா நம்ம பண்ணும்போது இந்த மிஸ்டேக் பண்ணிவிடுவோம் ஸோ அதனால் சொல்கிறேன் ஸோ இப்படி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு இந்த இடத்துல வந்து ஃபெவிபாண்ட் இல்லை க்ளூகன் அந்த மாதிரி போட்டு ஸ்டிக் பண்ணிக்கோங்க பட் எல்லாத்த விடமே பெஸ்ட்டு வந்து நீங்கள் ஸ்டிச்சஸ் போட்டிங்கன்னா இன்னும் நல்லது ஸோ அப்படி ஸ்டிச்சஸ் போடும்போது என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு எப்போவுமே பிரிஞ்சு வர வாய்ப்பே இல்லை ஸோ அதனால் வந்து டைம் கிடச்சதுன்னா இந்த மாதிரி வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டிச்சஸ் போட்டுக்கோங்க நீங்கள் ஒட்டுறதை விட தையல் அதாவது ஊசி நூல் வச்சு தைக்கும்போது அது ரொம்பவே வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் ஸோ இப்போ நான் வீடியோ பர்பஸ்க்காக ஃபெவிபாண்ட் போட்டு ஓட்டுறேன் பட் நான் அதுக்கப்புறமேட்டு ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டேன் ஸோ அதனால் அப்போ தான் வந்து அது கொஞ்சம் ஃபர்மாக இருக்கும் குழந்தைங்க பிடிச்சி எழுத்தா கூட பிஞ்சு வராது ஸோ இது பாருங்கள் நான் லாஸ்ட் இயர் வந்து ஸ்டிச்சஸ் போட்டது ஸோ அந்த எலாஸ்டிக்லேருந்து தான் கட் பண்ணி யூஸ் பண்ணிட்ருக்கேன் அண்ட் அவ்வளோதான் நம்ம கிருஷ்ணாவோட கிரீடம் வந்து ரெடி ஆகிடுச்சு நெக்ஸ்ட் வந்து ஃப்ளூட் எப்படி ரெடி பண்ண அப்படின்னு சொல்லிடுறேன் ஸோ இந்த ஃப்ளூட் ரெடி பண்ணுறதுக்கு வந்து நான் என்ன பண்ணேன் அப்படின்னா நம்ம இந்த கட்டை பை இருக்கும் இல்லையா வீட்டிலெலாம் ஸோ இப்போ வந்து உட்லையும் கிடைக்கிது சம்டைம்ஸ் வந்து பிளாஸ்டிக்கில் வருது ஸோ நான் இந்த கட்டை பையோட அந்த ஹேண்டில் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் ஸோ அது வந்து நல்லா உங்களுக்கு ரவுண்ட் ஷேப்பில் கிடைக்கும் அப்படி இல்லைன்னா நீங்கள் பைப் எதாவது கட் பண்ணிக்கலாம் ஆரோ நியூஸ் பேப்பர் இல்லை ஏதாவது ஒரு கார்ட்போர்டை ரோல் பண்ணிக்கோங்க ஸோ அதுக்கு மேலே இந்த மாதிரி கிளிட்டர் டேப்ஸ் வந்து கிடைக்கிது ஸோ அந்த மாதிரி கிளிட்டர் டேப்ஸ் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இல்லைனா அந்த ஷீட் காமிச்சோம் இல்லையா ஸோ அந்த ஷீட்டை கட் பண்ணி கூட நீங்கள் ஒட்டிக்கலாம் பட் க்ளிட்டர் டேப் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு அதை சுற்றுறதுக்கு ஈஸியாக இருக்குது இல்லைனா அது ஃபெவிகால் போட்டு ஒட்டுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது ஸோ அதை வந்து அப்படியே வந்து நான் வந்து ரெண்டு கலர் ஷேட் வந்து சுற்றி எடுத்துக்கிட்டேன் ஸோ அதுக்கப்புறம் இந்த டேசில் இருக்கியா அதை வந்து நூல் போட்டு கட்டிட்டேன் ஸோ அதை ஹைட் பண்ணுறதுக்காக அகைன் வந்து டேப் எடுத்து அதுக்கு மேலே வந்து நான் ஒட்டிட்டேன் ஸோ அப்போ அது வந்து ஹைட் ஆகிடுச்சி அந்த நூல் இருக்கிறதே தெரியல ஸோ பார்க்க வந்து அது ஃப்ளூட் வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு ஸோ இந்த மாதிரி நீங்களும் வந்து ஈஸியாக வந்து ஃப்ளூட் வந்து ரெடி பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து இடுப்பில் கட்டுறதுக்கு வந்து ஒட்டியானம் ஸோ இந்த ஒட்டியானம் வந்து எல்லா ஃபேன்சி ஸ்டோர்லேயுமே அவைலபிளாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இது ஜஸ்ட் டுவெண்ட்டி ருபீஸ்க்கு தான் வாங்கினேன் இல்லை அப்படின்னா நீங்கள் அதே ஷீட்டை கட் பண்ணி இந்த மாதிரி ரெண்டு சைடில் வந்து நூல் போட்டு கட்டி நீங்கள் ஒட்டியானம் ரெடி பண்ணிக்கலாம் ஸோ இதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து சைடில் வந்து அந்த வங்கி வரும் இல்லையா ஸோ அது பண்ணுறதுக்கு வந்து அகைன் ஒரு சார்ட் பேப்பரை வந்து நான் வந்து ஒரு திலகம் ஷேப்பில் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன் ஸோ அதுக்கான இது வந்து இப்போ வரைஞ்சிக்கிறேன் ஸோ அதை வரைஞ்சி வந்து ரெண்டு வங்கி வரும் இல்லையா ஸோ ரைட் ஹேண்ட் அண்ட் லெஃப்ட் ஹேண்ட்ல ஸோ அதுக்காக வந்து இந்த ஷேப்ல வரைஞ்சி ஸோ ரெண்டு வந்து நான் ரெடி பண்ணிக்க போறேன் ஸோ அந்த ஷேப்பை வந்து அகெயின் ஃபோம் ஷீட்லேயும் கட் பண்ணிட்டு சார்ட் அண்ட் ஃபோம் ஷீட் ரெண்டுமே வந்து ஒட்டி எடுத்துக்கிட்டேன் ஸோ இப்போ இது ரெண்டுத்துலையுமே வந்து ஸ்டோன் ஒர்க் வந்து பண்ண போகிறேன் ஸோ அப்படி பண்ணும்போது உங்களுக்கு அது பார்க்க வந்து அழகாக இருக்கும் ரெண்டு கையில் நீங்கள் கட்டும் போது இப்போது ரெண்டு இதுலையுமே அந்த திலகம் ஷேப்லையுமே வந்து ஸ்டோன்ஸ் ஒட்டி அந்த சென்டர்லேயும் ஒரு ஸ்டோன் வச்சு கம்ப்ளீட் பண்ணியாச்சு ஸோ இப்போ இதுக்கு வந்து எலாஸ்டிக் வந்து பாப்பா கை குட்டியாக இருக்கும் இல்லையா ஸோ அதனால் வந்து இந்த மாஸ்கோட எலாஸ்டிக்கே எடுத்துக்கிறேன் ஸோ இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணாலே பாப்பா கைக்கு கரெக்டாக இருக்கும் இப்போது ஃபெவி பாண்ட் போட்டு இந்த எலாஸ்டிக்குமே வந்து நான் அந்த வங்கியில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன் ஸோ கையில் ரெண்டு பக்கமும் பாப்பாவுக்கு வந்து அதை வந்து மாட்டி விட்டுடலாம் உங்களுக்கு இந்த ஃபோம் ஷீட்டில் பண்ண முடியல அப்படின்னா நம்ம இந்த பேட்ச் ஒர்க்ஸ் எல்லாமே தனியாக கிடைக்கும் இல்லையா ப்ளவுஸில் வைக்கிறது ஸோ அதை வாங்கி அதுலேயுமே வந்து நீங்கள் எலாஸ்டிக் ஃபிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி வந்து ரெடி பண்ணிக்கலாம் ஸோ உங்களுக்கு இதுக்கு மேலே வந்து இன்னும் ஒரு டேப் வந்து போட்டுக்கோங்க ஸோ அப்போ வந்து நல்லா ஃபேர்மாக இருக்கும் ஸோ இப்போ வீடியோவில் மட்டும் நான் காமிச்சிருக்கேன் அதுக்கப்புறம் அதை டைட் பண்ணுறதுக்காக நான் வந்து செலஃபன் டேப்பும் போட்டு இன்னும் நல்லா அதை செக்யூர் பண்ணி வச்சுருந்தேன் ஸோ அவ்வளோதான் இது வந்து ஃபிக்ஸ் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு பாப்பாவுக்கு கையில் போடுற வங்கியும் ரெடி ஆகிடுச்சு ஸோ உங்கள் குட்டி கிருஷ்ணாவுக்கு எல்லாமே வந்து ரெடி ஆயாச்சு அண்ட் அவ்வளோதான் கிருஷ்ண ஜெயந்திக்கு குட்டி கிருஷ்ணாக்கான ஆக்சசரிஸ் எல்லாமே ரெடி ஆயாச்சு தேங்க்யூ Thank you for watching for more videos subscribe to my channel and click the bell icon for future notification